வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். மட்டக்களப்பு மயிலம்பாவளி காமாட்சியம்மன் ஆலயத்தின் வசந்த நவராத்திரி பெருவிழாவின் சித்திரத்தேர்பவனே இன்று சிறப்பாக நடைபெற்றது. கிழக்கு மாகாணத்தின் மிக பிரசித்தி பெற்ற மட்டக்களப்பு மயிலம்பாவளி காமாட்சியம்மன் ஆலயத்தின் வசந்த நவராத்திரி பெருவிழாவின் சித்திரத்தேர்பவனே இன்று சிறப்பாக நடைபெற்றது. இலங்கையில் மிகப்பெரும் காமாட்சியம்மன் ஆலயம் என்ற பெருமையினை கொண்டு மட்டக்களப்பு மயிலம்பாவளி காமாட்சியம்மன் ஆலயத்தின் வசந்த நவராத்திரி பெருவிழா கடந்த 22ஆம் தேதி ஆரம்பமானது. இதனை முன்னிட்டு ஆலயத்தில் விசேட பூஜைகள், கணபதி ஹோமம் என்பன நடைபெற்றதுடன் தினமும் அம்பாளுக்கு விசேட பூஜைகள் நடைபெற்று அம்பாள் ஊர்வலமும் நடைபெற்றது. நேற்றைய தினம் அம்பாளுக்கு விசேட பூஜைகள் நடைபெற்றதை தொடர்ந்து அம்பாள் தேரடிக்கு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு அங்கு விசேட பூஜைகள் நடைபெற்றதை தொடர்ந்து தேர் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. வசந்த நவராத்திரி பெருவிழாவில் நாளைய தினம் சண்டி மகா யாகமும் நாளை தீர்த்தோற்சவமும் நடைபெற உள்ளன. யாழ்ப்பாணம் சிறுப்பட்டி வடக்கு மாதேந்தனை இலுப்பையடி முத்துமாரியம்பாள் உற்சவகால சிறப்பு சொற்பொழிவு சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது. யாழ்ப்பாணம் சிறுப்பட்டி வடக்கு மாதேந்தனை இலுப்பையடி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தான வருடாந்த அலங்கார உற்சவத்தினை முன்னிட்டு தேவஸ்தான பிரதான மண்டபத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் சிறப்பு சொற்பொழிவு இடம்பெற்று வருகின்றது. எதிர்வரும் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை தினமும் மாலை 6:30 மணிக்கு சிவநிறை பிரகாசர் சமய ஜோதி கதிர்காமன் நிஜலிங்கத்தின் ஒழுங்கமைப்பில் சிறப்பு சொற்பொழிவு இடம்பெறுகின்றது. அந்த வகையில் நேற்று சைவ புலவர் பொன் சந்திரவேல் அம்பிகையை சரண் அடைந்தால் அதிக வரம் பெறலாம் என்னும் விடயப்பொருளில் சொற்பொழிவு ஆற்றினார். சொற்பொழிவில் இருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசில்கள் வழங்கப்பட்டன. யாழ்ப்பாணம் மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் 8ஆம் நாள் உற்சவம் சிறப்பாக இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலய சுபகிருத வருட மகோற்சவம் பங்குனி மாதம் 22ஆம் நாள் புதன்கிழமை சிவாகம கிரியா தத்துவ நிதி திவாகர குருக்கள் தலைமையில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 25 தினங்கள் பகல் இரவு உற்சவங்களாக இடம்பெற்று வருகின்றது. நேற்றைய தினம் மாலை உற்சவத்தில் மூலமூர்த்தி பூசை, தம்ப பூசை, வசந்த மண்டப பூசை இடம்பெற்றதை தொடர்ந்து 7 மணிக்கு விநாயகப் பெருமான் செந்நிற புறவியேறி வெளிவீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மகோற்சவத்தில் நாளை இரவு 7 மணிக்கு மஞ்ச திருவிழா இடம்பெற உள்ளது. கிளிநொச்சி புளியம்பொக்கொணை நாகதம்பிரான் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவத்திற்கு பண்டமெடுத்து செல்வதற்கான குழுவினர் யாழ்ப்பாணம் புத்தூர் பண்ட மிரவடிக்கு வருகை தந்தனர். கிளிநொச்சி கரைச்சி புளியம்பொக்கொணை நாகதம்பிரான் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் உற்சவத்திற்கு பாரம்பரிய முறைப்படி பிரம்பு வழங்கும் வைபவத்தை தொடர்ந்து மாட்டு வண்டல்களில் பண்டமெடுத்து செல்வதற்காக ஆலய குழுவினர் யாழ்ப்பாணம் புத்தூர் பண்ட மிரவடிக்கு வருகை தந்தனர். புளியம்பொக்குணை நாகதம்பிரான் ஆலய வருடாந்த பங்குனி உத்தர பொங்கல் விழா எதிர்வரும் 5ஆம் தேதி புதன்கிழமை இரவு சிறப்பாக நடைபெற உள்ளது. ஆலயத்திற்கான பொங்கல் உற்சவத்தினை முன்னிட்டு நேற்று பகல் கிளிநொச்சி புளியம்பொக்குணை நாகதம்பிரான் ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து பிரம்பு வழங்கும் நிகழ்வை அடுத்து விளக்கு வைத்தல் வைபவத்துடன் யாழ்ப்பாணம் மீசாலை புத்தூர் சந்தே மரவடியில் இருந்து பண்டமெடுப்பதற்கு பக்தர்கள் மாட்டு வண்டிகளில் வருகை தந்தனர்.
இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.